அவர் வாயில இருந்து வந்ததுன்னு சொல்றீங்களே, அதனாலதான் கேக்குறேன். அவர் என்ன ஊதி காட்டினாரா? இல்ல சார், ஊதி காட்டல சார். செம்மையா மாட்டினான்ல. அப்போ கூட்டத்துல வந்ததுல யாராவது குடிச்சிருக்கலாம் இல்லையா? அது வந்து இருக்கலாம் சார், இருக்கலாம். ஆதி குடிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார, இருக்கலாம். மை லார்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அசம்ஷன் தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த பாண்டி. அவர் குடிச்சிருந்தாருங்கிற வாதத்தை முதல்ல இந்த கோர்ட்ல இருந்து நீக்கணும் மயிலாடு. அவர் குடிச்சிட்டு தான் லத்திய நீட்டினாருன்னு யாமினி வாதாடினாங்க. இப்போ அவர் குடிக்கலன்னு சொல்லும் போது சுய நினைவோடு அவர் ஏன் கொலை செய்யணும்? வாட் இஸ் த ட்ரிகர் பாயிண்ட்? முதல்ல அவர் லத்தியால அடிச்சிருக்காரு, அப்படி அடிச்சா உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அப்படி பண்ணியிருக்காரு. குடிச்சது ரெண்டாவது விஷயம், அதை முன்னெடுத்து இந்த கேஸ் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை மயிலாடு. இன்ஸ்பெக்டர் ஆதி லத்திய நீட்டி வாகனத்தை நிறுத்த மட்டும்தான் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா முத்து தான் ஹெல்மெட் போடாததுனால போலீஸ் நம்மள பிடிச்சு வச்சிருவாங்களோங்கிற பயத்துல வேகமாக போக முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல நிலை தடுமாறி துரதிருஷ்டவசமாக இறந்துட்டாரு. என்ன இப்படி பேசுறாரு? இட்ஸ் an accident my lord. கவன குறைவாலையும் அதிகார வரம்பு மீறலாலையும் தெரிஞ்ச விபத்துக்கு காரணமா இருக்காரு மை லார்ட். இவங்க சொல்ற சாட்சிகள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்படி ஒண்ணும் தெரியலையே. என் சைட்ல இருந்து இன்னொரு சாட்சி இருக்கு சார், அவங்க நேர்ல பார்த்த சாட்சி. இன்சிடென்ட் நடந்தப்ப கூட அவங்க அங்கதான் இருந்தாங்க. வாட்? நோ வே. இன்சிடென்ட் நடக்கும் போது அங்க யாருமே இல்லைன்னு எஃப்ஐஆர்ல இருக்க. மை லார்ட், அவங்க நேர்ல வர பயப்படுறாங்க. அவங்க பாதுகாப்புக்காக அவங்க பேரை நாங்க வெளியிட விரும்பல. அவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு வர எங்களுக்கு 1-2 weeks வேணும் சார். ஊருக்கே தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும்னு. இருந்தாலும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்கள் ரொம்ப முக்கியம். யாமினி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிரிங் ஏ வேல்யூபிள் விட்னஸ். அடுத்த ஹியரிங் இன்னும் 2 வாரம் கழிச்சு, 3rd வெள்ளிக்கிழமையில. அப்போ வச்சுக்கலாம். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். யாமினி ஒரு நிமிஷம். யாமினி சாரி யாமினி, லாஸ்ட் மினிட்ல அந்த ஆளு இப்படி சொதப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத விட யார் பக்கம் எவிடன்ஸ் இருக்குங்கிறதா முக்கியம் கணேஷ். சட்டம் அதை தான் நம்பும். எவிடன்ஸ் இல்லாததால எத்தனையோ பேர் செய்யாத தப்புக்கு உள்ள இருக்காங்க. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. கோர்ட் உள்ளதான் நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சனா இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, எந்த கேஸ்லயுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. இன்னும் கிரவுண்ட் வர்க் பண்ணனும் நாம. எஸ் மேம். அந்த ஏரியால ஒருத்தர் விடாம விசாரிங்க. ஷூர். யா. சரி மேம். நாட் பேட் யாமினி. உன்னோட ஆர்கியுமென்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் உன்னோட விட்னஸ் ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லை சார், அடுத்த வாட்டி அந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. தட்ஸ் அ ஸ்பிரிட். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க உங்க ஜூனியருக்கு எதிராக வாதாட போறீங்களேன்னு. பட் நான் என்ன சொன்னேன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும்னு. தி மாஸ்டர் வெர்சஸ் தி ஸ்டூடண்ட். கரெக்ட் தான் சார். உங்களை இப்படி கோர்ட்ல நேருக்கு நேர் சந்திக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. தேங்க் யூ சார். யூ ஆர் வெல்கம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். யார்கிட்டயோ தோக்குறதுக்கு உன் சீனியர் கிட்ட தோக்குறது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? அதே நான் ஜெயிச்சா என் சீனியர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. பாப்பா அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஆ, நல்லா குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இப்பதான் தூங்குனா. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு.
நீ சாப்பிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும். இந்த நேரத்துக்கெல்லாம் சில்லுனா இருக்கும். நான் போய் சூடு பண்ணி கொண்டு வரேன். பிரபா, அதெல்லாம் நீ பண்ணாத. நாளைக்கு தேன்மொழி நம்ம ரெண்டு பேரையும் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்கா. நாளைக்கா? சரி, போலாம். கரெக்டா இந்த டேட்ல இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், நாளைக்கு என்ன? கல்யாண நாள் இல்ல? இல்ல, எங்கேஜ்மெண்ட் டே கூட இல்ல. ப்ரோபோஸ் பண்ண நாள் இல்லையே, அது அக்டோபர் ஆச்சே. இல்ல, பின்ன பிரபா, இங்க வரியாடா? இல்ல, நான் இங்கே என்ன பார்த்தா கிரிமினல் மாதிரியா இருக்கு? Sorry, I didn't mean to offend you. இருக்கட்டுங்க, சின்ன விஷயத்துக்கு நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சரி, நீங்க ஏன் இங்க இப்படி தனியா உட்கார்ந்திருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு கிரவுட்னாலே அலர்ஜி, அதான் தனியா இருக்கேன். ஏதோ மூட் அப்செட் மாதிரி இருக்கு. லவ் ஃபெயிலியரா? பிரேக்கப் ஆயிடுச்சா? கல்யாண பொண்ணு உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து என் கேரக்டர் வாரிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக். நீங்க நெக்ஸ்ட் என்ன பத்தி கண்ணா பின்னனு கலையகத்துக்குள்ள நானே சொல்லிடுறேன். எனக்கு ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. சாரி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு வேலை போயிடுச்சுங்க. நான் அந்த கடுப்புல தான் இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. எனிவேஸ், ஐ அம் பிரபாகர். ஐ அம் யாமினி. நைஸ் டு மீட் யூ. Nice to meet you too. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் கரெக்டா இந்த டேட்ல தான் நடந்தது.
எனிவேஸ் நீ தூங்கு, நான் அப்புறம் வந்து படுக்கிறேன். தோ இப்ப முடிஞ்சிடும். நான் இவ்வளவு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆயிடு. அம்மா பாய்மா. ரத்னம் சார் ஆஃபீஸா? இல்லை இல்லை, அதை பற்றி இல்லை. யா, உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம். நரசிம்மன் சாரை பார்க்கணும், காவியான்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சார், நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க. ஓகே சார், நீங்கள் போகலாம். ம், வா. ஒரு காப்பி ஒன்று கொடுத்துருங்க. என்னடா வரியா என்ன? ஏ மச்சி, நீங்கள் போங்கடா. ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்களா? இங்க வரவே இல்லையே சார். உட்காருங்க. ஓகே. எப்ப கொடுத்தீங்க? சினிமால டைரக்டர் நல்லா லட்ச லட்சமா பணம் வரும்னு சொன்னான், நானும் நம்பினேன். ஆனா டெய்லி பெட்ரோலுக்கு கூட ஏன் கிட்டதான் காசு கேக்குறான் சார். சினிமா ஒன்னும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது சார். மாசம் ஆனா அக்கௌண்ட்ல வந்து காசு விடுறதுக்கு வெளியில வேற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 6 மாசம் வேலை இருக்கும், 6 மாசம் துண்டு விழும். இதெல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கு. ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கேன். வேணா வெளியில என் ஃப்ரெண்டு இருக்கான் சார், அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அவன் ஒரு முக்கியமான காலில் இருக்கான், வந்த அப்புறம் டீட்டெயிலாக சொல்லுவோம். பிரபாகர் தானே? ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க வேலை செய்றீங்க? ஆமா, நரசிம்மன் சார் ஆபீஸ்ல தான் ஜூனியரா வர்க் பண்றேன். ஓ, நீங்க எங்க இங்க? நான் டிவோர்ஸ் விஷயமா தான் நரசிம்மன் சார் பார்க்க வந்திருக்கோம். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனா தானே டிவோர்ஸ். எப்போ ஆச்சு? 1 இயர் ஆச்சுங்க. என்ன பண்றது, லவ் மேரேஜ் தான், அவங்களுக்கு ஒத்து வரல. சார் நிறைய பொய் சொல்றா சார், ஹீரோயின் கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கா சார். கேட்டா பட வேலையா போறேன்றான். பட வேலைக்கு எதுக்கு சார் நடுராத்திரி போனோம் கேட்டா? அவதான் மீட்டிங் வாங்கி கொடுத்தா போய் தான் ஆகணும்னு வேற சொல்றான்.
இதெல்லாம் எப்படி சார் ஒரு பொண்ணால ஏத்துக்க முடியும்? சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தா பாருங்க, அது பிரச்சனையே கிடையாது, இதான் அவ பிரச்சனை. சார் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கும், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார், பேசாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இப்ப என்ன உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? ஆமா. முடியாது சாரி சார். முடியாதா? இரு வர. டே நில்ரா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன் எனக்கு இல்ல விருப்பம் கிடையாது, என்ன தேவையில்லாம டார்ச்சர் பண்ற? நான் பாட்டு கூப்பிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. அவர் எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா? கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட்டிட்டு வந்தா நீ பாட்டுக்கு எழுந்து வர? என்னடா நினைப்பாரு அவர்? என்ன நினைச்சாலும் அது ஒன்னதான் நினைப்பாரு, ஏன்னா அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. இத பாரு, நீ மட்டும் இப்ப உள்ள வரல, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் நிப்பேன். நீ இங்கேயே நில்லு, ஆனா கொஞ்சம் ஓரமா போய் நில்லு, ஏன்னா வரவங்களுக்கு எல்லாம் இடஞ்சனா இருக்கும். என்ன விட்டுரு டேய் மச்சான், முடியலடா. கவ்யா கவ்யா கவ்யா, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? ரவி நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். இத பாருங்க பிரபா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவன் பெரிய ஃப்ராடு. அந்த ஹீரோயினோட வெளிய சுத்துறானா இல்லையான்னு கேளுங்க. அவ முதல்ல ஹீரோயினே கிடையாது மச்சான், அவ வந்து என் அசிஸ்டன்ட் டைரக்டர், லொகேஷன் பாக்குறதுக்காக போனோம். இவ தேவையில்லாம சந்தேகப்பட்டு என்னை சாவு அடிக்கிற. டேய் வார்த்தையை விடாதரா. விடட்டும், நல்லா விடட்டும், அப்பதானே இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஆளு, நான் இவனை டைவர்ஸ் பண்ண ஏன் துடிக்கிறேன்னு. இங்க பாருங்க பிரபா, நீங்க முதல்ல எங்களை நிம்மதியா சண்டை போட விடுங்க. தயவு செஞ்சு உங்க இடத்த காலி பண்ணுங்க. ஏங்க அப்பெல்லாம் காலி பண்ண முடியாதுங்க, ரவி என் உயிர் நண்பன், அவன் லைஃப்ல ஒரு பிரச்சனை நான் தானே வந்தாகணும். அப்படிலாம் உங்க ரெண்டு பேரும் பெரிய விட்டுற முடியாது. இவங்கிட்ட வேற மாட்டிக்கிட்டு கஷ்டமா இருக்குங்க. நீங்க உண்மையா லவ் பண்றீங்க தானே, ரெஜிஸ்டர் ஆபீஸ் சாட்சி கையத்துல போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப அவ்வளவு பேசுனீங்க ட்ரூ லவ், நீ இல்லனா நான் செத்துருவேன் டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு இப்ப எப்படி பேசுறீங்க மச்சான்? அந்த தப்புக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. டேய் ஏய் நில்லுடா. காவியா சாரிங்க, பாய், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். பெருசா கிளைம்ஸ் எதுவும் நீங்க ரெண்டு பேரும் எடுத்து வைக்கல, மியூச்சுவல்ங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாவே முடிஞ்சிடும். I'll start the paperwork. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கையில யாரு கஸ்டடியில எடுக்க போறீங்கன்றது. ஒன்ஸ் கஸ்டடி டிசைட் பண்ணிட்டா கையில் ஒருத்தரோட மட்டும்தான் இருக்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா, இன்னொருத்தர் மந்த்லி விசிட் மட்டும்தான் பண்ண முடியும். இதெல்லாம் யமனி உனக்கே தெரியும். தெரியும். ஒரு 6 மாசம் நீங்க ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல பிரிஞ்சு வாழணும். அந்த டியூரேஷன்ல மனசு மாறாம இருந்தீங்கன்னா இட் வில் பி ஃபைனலைஸ்ட். ஒரு கிளையண்டா இல்லாம உங்க ஃப்ரெண்டா சொல்றேன், டைம் இருக்கு, டிவோர்ஸ் தேவையானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல தேன்மொழி, ஒரு தப்ப சரி செய்ய இன்னொரு தப்பு தேவைப்படுது. எங்க கல்யாணமே நடந்திருக்க கூடாது, இப்ப வேற வழி இல்ல, தெரியறதுதான் சரி. நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க பிரபா? உங்க முடிவு தான் என்ன? இதுதான் யாமினிக்கு வேணும்னா நான் தடையா இருக்க விரும்பல. ஓகே.